குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இது. எப்படின்னா நம்ம டிஆர்பி நம்ம எல்லாமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா, பிஜிடிஆர்பி ரிசல்ட் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். ஸோ இப்போ என்னென்னா, இப்போ தற்காலிக ஆசிரியர் பரிநியமனம் அது சம்மந்தப்பட்ட ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு இல்லையா. அப்போ வந்து கோர்ட்டில் வந்து டிஆர்பி சார்பாக ஒரு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க, என்ன காரணத்தினால நாங்கள் வந்து தற்காலிக ஆசிரியர் அதாவது டெம்ப்ரவரியாக வந்து நாங்கள் வந்து எடுக்கணும், ஏன் அப்படின்னா எங்களுக்கு சில டைம் வந்து தேவைப்படுது பெர்மனன்ட் போடுறதுக்கு அப்படிங்கிற விஷயத்த அவங்க கொடுத்துருக்குறாங்க. அந்த எழுத்துப்பூர்வமான விஷயங்கள் தான் இப்போ இதில் சொல்லியிருக்காங்க. அதை நான் ஒன் பை ஒன்னாக என்னென்னு சொல்கிறேன். நமக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கலாம். ஒன்று, பிஜிடிஆர்பியோடைய ரிசல்ட் வந்து அந்த ஃபைனலாக நமக்கு ரிசல்ட் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்து டெட் எக்ஸாம் வந்து எப்போ நடக்கும், ஓகேங்களா, பேப்பர் ஒன் பேப்பர் டூ எப்போ நடக்கும், அதனுடைய நியமன தேர்வு எப்போ நடக்குங்கிற விஷயம் வந்து இந்த இதில் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கிது, ஓகேங்களா. ஸோ அது வந்து எழுத்துப்பூர்வமாக இருக்கிறனால நம்ம இதை பேஸ் பண்ணியிருக்கலாம், ஏன்னா நம்ம இதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. சரி, பார்த்துருவோம். இப்போ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் பிஜிஎஸ்டன் அண்டு ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர் கிரேட் ஒன், ஓகேங்களா, அண்ட் ஆல்சோ கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் வந்து ஒன், பார்த்துங்க. ஸோ இந்த விஷயம் வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து எப்போ கண்டக்டர் பண்ணப்பட்டது அப்படின்னா, மந்த் ஆஃப் பிப்ரவரி 2022, சரிங்களா, 2022 வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க எக்ஸாமு. ஓகே, இதில் வந்து வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நமக்கு. என்ன அப்படின்னா 2890 வேகன்சி சொல்கிறாங்க, 2890. அப்போ ஆனால் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கால் ஃபார் பண்ணும்பொழுது இவ்வளோ வேகன்சி இல்லை. அப்போ வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகுதுங்கிற ஒரு விஷயம், ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஒரு விஷயம் நமக்கு தெரியுது, ஓகேங்களா. அடுத்து வந்து டென்டென்டி கீ வந்து எப்போ வந்து கொடுத்தாங்க பப்ளிஷ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நாங்கள் பப்ளிஷ் பண்ணிட்டோம் டென்டென்டி கீவு, அதில் வந்து நாங்கள் அப்ஜெக்ஷன்ஸ், ஓகேங்களா, இந்த விஷயம் பார்த்துக்கணும். டென்டென்டி கீவ் ரெண்டாவது அப்ஜெக்ஷன்ஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காது, ஓகேங்களா. ஸோ இதுக்கான விஷயங்கள் தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்ப நமக்கு இந்த சிவி, ஓகேங்களா, ஃபைனல் கீ எப்போ வரும், அந்த சிவி எப்போ வருங்கிறதான் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். ஆகஸ்ட், ஓகேங்களா, எண்ட் ஆஃப் த ஆகஸ்ட் 2022, அதுக்குள்ளே பிஜிடிஆர்பி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஃபைனல் ஆகிடும். செப்டம்பர் 1st வீக்கில் நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கிடலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. இது ஒன்று. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெட்டை பொறுத்தளவுக்கு எப்போ சார் நடக்கும் அப்படிங்கிறத அடுத்து சொல்லியிருக்காங்க, சரிங்களா. டெட்டை பொறுத்தளவுக்கு எப்போ சார் நடக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப, இங்கே பார்த்தீங்க டெட்டு பேப்பர் ஒன்று, ஓகேங்களா, பேப்பர் ஒன்று எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தலாம். பேப்பர் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 2022 அப்போ கண்டக்ட் பண்ணுற மாதிரியும், பேப்பர் டூ பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் மாதம் கண்டக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அது இதெல்லாமே வந்து டென்டென்டிவ் தான், பட் அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி கேட்கலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதில் வேக்கன்சிஸ் எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. பிடிஎஸ் வந்து எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, 2000 மேலே இருக்கு, 2500 இருக்காங்க. அது மாதிரி செகண்ட் கிரேட் அதில் வந்து வந்து 5000 பேர் இருக்கிறாங்க. அந்த வேக்கன்சிஸையும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதையும் நம்ம பார்த்துக்கிட்டோம். அப்புறம் அடுத்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இது சொல்லிப்பாங்க, நியமன தேர்வு கொடுத்துருப்பாங்க, நியமன தேர்வு பார்த்துக்கங்க. அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்த் ஆஃப் அக்டோபர், எஸ் அக்டோபரில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, நியமன தேர்வு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கான இது வந்து பப்ளிஷ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மாதிரி அதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் அந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா December 2022, அது மாதிரி சிவி இது எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து January 2023, அது மாதிரி February 2023. அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா இந்த டெட்டு முடித்தவங்களுக்கான நியமன தேர்வு ப்ராசஸ் எல்லாமே முடித்து நம்ம February 2023 கம்ப்ளீட்டாக அவங்களும் அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இதுலேருந்து ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். நம்பர் ஒன் வந்து பிஜிடிஆர்பிக்கு வந்து வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதாவது 2000 இருந்துச்சு இப்போ 2890 கண்டிப்பாக வந்து ஒரு 1000 இன்க்ரீஸ் ஆகிருக்கிற விஷயம் நமக்கு தெரிய வருது. நம்பர் ஒன். அதுக்கான ரிசல்ட் எப்போ வரும்னா ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே நாங்கள் கம்ப்ளீட், அதாவது இப்போ ஜூலையாக இன்னும் நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே கம்ப்ளீட்டாக எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு ஆகஸ்ட் எண்டுக்குள்ளே இவங்க வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க, அதாவது பிஜிடிஆர்பி உடைய அஸ்பிரன்ஸ் அவங்க எல்லாமே வந்து வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கான எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நியமன தேர்வு வந்து எப்போ இருக்கும், அப்போ அதை பேஸ் பண்ணி அவங்க எப்போ செலெக்ஷன் லிஸ்ட்லாம் வருங்கிறதா சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஃபைனலாக வந்து February 2023 அது முடிஞ்சிருங்கிறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு 8 மாதம் 10 மாதத்துக்கு வந்து தற்காலிக ஆசிரியர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, நியமனம் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஹைகோர்ட்டில் போனப்போ அவங்க வந்து டிஆர்பி சைடில் கொடுத்துருக்கூடிய எழுத்துப்பூர்வமான ஒரு டாக்குமெண்ட்டு தான் இது, அதுதான் வந்திருக்கு. ஸோ அதை நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஸோ நம்ம ஒரு நல்லதே பாசிட்டிவாக நினைப்போம். நிச்சயமாக பிஜிடிஆர்பிக்கு ரிசல்ட்டு விரைவில் இந்த இவங்க குறிப்பிட்ட அந்த டேட்டுக்குள்ளே ஆகஸ்ட்டுக்குள்ளே வந்துடும்.
நம்ம அப்பாயின்மெண்ட் செப்டம்பர் மாதம் வாங்கிடலாங்கிற நம்புவோம். அது மாதிரி டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ தைரியமாக படிங்க, இந்த டேட்டுக்குள்ளே வந்துடும். அதுக்கான நியமன தேர்வு இந்த வருஷத்துக்குள்ளே எண்டுக்குள்ளே இருக்குது. ஸோ தைரியமாக படிங்க, நிச்சயமாக சக்ஸஸ் பண்ணுறோம். இந்த வருடம் நம்ம அரசு பள்ளியில் ஆசிரியர் பள்ளி வாங்கணும்னு சொல்லி காட்டையும் வேண்டிக்குவோம். நல்ல விஷயங்கள் நம்ம தமிழக அரசு சார்பாக நம்ம கிடைக்குங்கிற ஒரு பாசிட்டிவ் தாட்டோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். வாழ்த்துக்கள். அடுத்து ஒரு பதிவில் நம்ம சந்திப்போம்.